ஆண்டவர் உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூரிலே தேவசபை சார்பில் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் 2 காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கர்த்தர்களாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2:5 வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவரோடு கூட அல்லேலூயா, நம்மை உயிர்ப்பித்த தேவன் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இந்த வருஷத்துடைய கடைசி பாகத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, கிறிஸ்து அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னா நடக்கவே நடக்காது. சோத்திரம். அதை செய்து முடித்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வருகிற வருஷத்திலையும் செய்வன் இந்த மாதிரி இந்த வருஷம் முழுவதும் பாருங்க. சோத்திரம். கர்த்தர் நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார், அவரோடு கூட நடத்தி வந்திருக்கிறார், அவரோடு கூட போஷித்திருக்கிறார். இன்னைக்கு இருக்க முடியுமா அப்படின்னா, அவர் யார்? ராஜாதி ராஜன். நாம் யார்? 1 பாவி, அக்கிரமக்காரன். பாவத்தில் இருந்தோம், உலையான சேற்றில் இருந்தோம், எரிகோவின் வீதியில் கிடந்தோம், கல்லர் கையில் அகப்பட்டு குற்றியிலும் கொலையிலுமா கிடந்தோம். ஆனால் அவர் நம்மை தேடி வந்து சோத்திரம் அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்காரு பாருங்க. நமக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நம்மை நேசிக்கிறார். நல்ல தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசு அவ்வளவு நல்லவர். ஏன் நீங்கள் கவலைப்பட்டு கவலையோடு கலங்கி? அவர் கூடவே நம்மளை அப்படியே லைன் பண்ணி தூக்கிடுவார். அவரை போலவே நம்மை மாற்றிடுவார். அவருக்கு இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த ஆசீர்வாதம் அவர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இப்போ பாருங்கள், பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை, வேதக்காரன், கிறிஸ்தவன். ஸோ இத்தனை பேர் நமக்கு ஆமே. அதை தந்தவர் யார்? இயேசு. அவர் கூடவே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கூட அவர் இல்லை இவர் இல்லைன்னு நினைக்கிறேன். மனுஷன் அப்படி தான். சோத்திரம். வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்ந்தாச்சுன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான், நமக்கு வேறு சேர், அவங்களுக்கு வேறு சேர், நம்ம பக்கத்தில் உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். குடும்பத்தாராகவே இருப்பாங்க, சொந்த பந்தங்களாகவே இருப்பாங்க, ஒரே ஐக்கியத்தில் ஊழிய செய்வேன். கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா அப்படி ஒரு மாதிரி பார்வையே வேறு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நான் கண்டுக்கவே விடாது. நம்ம யார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்? கிறிஸ்துவுடனே கூட உட்காந்துருக்கோம். நம்ம கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார், இயேசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்து சந்தோஷப்படணும். என்ன எப்படி பார்த்து போகிறான், என்ன எப்படி போகிறான்? சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட். இன்றைக்கி இருக்க நாளைக்கு போயிரு. ஆனால் இயேசு, அவர் தான் நிரந்தர முதல்வர், அவர் தான் நிரந்தர நாயகர், அவர் தான் நிரந்தர முதல் அமைச்சர். சோத்திர. அவர் தான் சர்வ வல்லவர். அவர் கூடவே நம்மளை வச்சிருக்கும் போது நம்ம வேற யார் நம்ம கூட இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன, அவர் பார்த்துக்கிடுவார். அவர் நம்ம கூட உயிர்ப்பித்து அது மட்டும் அங்கே வச்சு அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். 7 நாம் வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். வருஷத்து கடைசியில் சோர்வாக இருக்காங்க, தைரியமாக இருங்க. இயேசப்பா என் கூட இருக்கிறார், அவரோடு கூட என்னை வச்சிருக்கிறார். எங்கே? மேன்மையில், ஆசீர்வாதத்தில், ஐஸ்வர்யத்தில் வச்சிருக்கிறார், தேவ கிருபையில் வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய வரங்களில் நம்மளை வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து வச்சிருக்கிறார், அவர் கூட உட்கார வச்சிருக்கிறார். ஆமே. பிரைசல. அந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம எப்போதும் வாழ பழகணும். நம்ம கூட அவர் இருக்கிறார், அவரை போல நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், அவரை போல நம்மை ஆசீர்வித்திருக்கிறார். அதனால் கிறிஸ்து அவர்களுக்கு பேரே நமக்கு வந்திருக்கு. அதனால் கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு இயேசப்பா கூடவே நான் இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற சமாதானத்தோடு பயணத்தை தொடருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம். நல்ல பிதாவே, உம்மோடு கூட எங்களை உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்தி உட்கார வைத்து ஆசீர்வதித்து நாள் வரைக்கும் நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தும் இயேசு நிமித்த பிதாவே. நாம் கால் வச்சு நாளை ஞாயிறு 6 கலந்துங்க. நாளை மறுதினம் இந்த அனுதின கர்மலிகளை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.